Hello friends, welcome to Pragavi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவையை வச்சு சூப்பரான மொறுமொறுன்னு ஒரு பூரி செய்ய போறோம். ரவைனாலே நிறைய பேர் உப்புமா செஞ்சு ரொம்ப பாதிப்பாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பூரி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நான் 750 கிராம் ரவை எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து நிறையா செய்ய போகிறேன், அதனால் இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1/2 கிலோ கூட போதும். இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நல்லா அரைச்சி மாவு மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பிணையும் போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நார்மலாக வந்து மாவு பிணைவோம்ல அந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு. இப்படி நம்ம தொடம்பு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம். அழகாக சூப்பராக இந்த மாதிரி வரும். இப்போ வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் மாற்றிட்டு தேய்ச்சிடலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நான் தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் மாவு போட்டு கூட தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு தேய்க்கும் போது அழகாக ஷீட் வரும். நம்ம இதுக்காண்டி மைதா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேணாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த இதை போட்டுக்கலாம். லைட்டாக வந்து அழுத்தம் கொடுங்க. அழகாக புஸ்ஸுன்னு வரும். நல்லா சாஃப்டாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொன்று போடுறேன். அழகாக ஒரு 2 செகண்டில் அதுவே எலும்பி வரும். பாருங்கள், பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்குல்ல. நம்ம நார்மலாக கோதுமை மாவில் செய்கிற பூரி மாதிரியே இருக்கும். இதுக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக வச்சாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி நிறையா வந்து சப்பாத்தி ரெசிபி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஐபட்டனில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக எச்சி உருது. இப்போ நான் அதை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ மொறுமொறு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கஸ்டமர் ரிவ்யூ கேட்டுடலாம். அப்பாவுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். We'll be right back.